Hello everyone, this is Akshya. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேஷ்யூ கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 200 கிராம்ஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் போட்டு பவுட்ராக அரைக்கணும். இதை நம்ம இப்போ வந்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி பவுட்ராக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப அரைக்க ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அது பவுட்ரா ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தவாவில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி சுகரோட ரேஷியோ போடுறதுனா, இப்போ உங்களோட நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பவுடர் வந்து 2 கப் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப் சுகர், பாதிக்கு பாதி சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நீங்கள் எடுத்துக்கிறதோட ஒரு பாதி வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடுறீங்க இல்லையா அந்த சுகர் சிரப் செய்கிறீங்களா, அந்த சுகர் சிரப் வந்து 1 கம்மி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு அதில் கூட்டி இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும். காஜு கட்லிக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. காஜு கட்லினா அது கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடணும், கொஞ்சம் சாஃப்டான ஸ்டேஜில் எடுத்துடணும். ஆனால் முந்திரி கேக்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து நல்லா கலரிக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மாற்றிடலாம். சும்மா நான் வந்து ஒரு கீ தடவி வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக இதை அப்படியே போட்டுடலாம். சூடாக இருக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு கீ தடவின பேப்பரை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இதை பண்ணிங்கன்னா தான் உங்களால் பீஸ் போட முடியும். இல்லைனா அது ஒரு மாதிரி உதிர உதிராக கட்டி தூள் தூளாக போயிடும். நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதை மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டு ஒரு நைஃப்பில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அகைன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷா. டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. டாட்டா பாய்.